Dear teachers, good morning. இன்றைக்கு நாம் தமிழில் எப்படி வாய்ஸ் டைப் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நமக்கு தமிழ் க்வெஸ்சன்ஸ் டைப் பண்ண வேண்டியிருக்கோம், தமிழ் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண வேண்டியிருக்கோம். அதுக்கெல்லாம் தமிழ் டைப்பிங் ஈஸியாக வாய்ஸ் டைப்பிங்லேயே பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வரக்கூடிய 9 டாட்ஸில் இருந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டாக்ஸ் வருது. கூகுள் டாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பிளாங்க் பேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டூல்ஸே எடுத்துக்கலாம். டூல்ஸில் போய் வாய்ஸ் டைப்பிங் எடுத்துக்கோங்க. வாய்ஸ் டைப்பிங் எடுத்துட்டு ஒரு மைக் சிம்பிள் வருது பார்க்குறீங்க இல்லையா, அதில் இங்கிலீஷ்னு போட்டு ஒரு சின்ன ஒரு டவுன் ஆரோ இருக்கு இல்லையா, அந்த ஆரோவை கிளிக் பண்ணால் நமக்கு நிறைய லாங்குவேஜஸ் வரும். அந்த லாங்குவேஜில் கீழே போய் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னே இருக்கும். தமிழ் இந்தியா அதை கிளிக் பண்ணிட்டா நமக்கு வந்து வாய்ஸ் டைப்பிங் தமிழில் பண்ணலாம். இப்போ நம்ம இதை டச் பண்ணால் அது ரெட் கலர் ஆகும், பிளிங்க் ஆகும். உடனே நம்ம என்ன டைப் பண்ணணுமோ அதை நம்ம சொல்ல தொடங்கிடலாம். நிலைமினியல், முக்கிய வினாக்கள், முக்கிய வினாக்கள் நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு நம்பரிங் பண்ணணும் இல்லையா, அதனால் இந்த நம்பரிங் சிஸ்டம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பேசும்போது அந்த மைக்கு நம்ம ஆன் பண்ணிக்கணும், அதை இன்னொரு கிளிக் பண்ணணும். கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையேயான வேறுபாடுகளை கூறுக. மின்புலம் வரையறு. சம மின்னழுத்த பரப்பு என்றால் என்ன. மின்பாயம் வரையறு. ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன. இப்படி நாம க்வெஸ்சன்ஸை ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். இந்த டைப் பண்ண டாக்குமெண்ட்டை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபைலில் போய் லாஸ்டில் வந்து பிரிண்ட் இருக்குது, அப்படியே நம்ம பிரிண்ட் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். இல்லைனா கூகுள் ட்ரைவில் நம்ம சேவ் பண்ணலாம், மை ட்ரைவில். இல்லைனா ஷேர் போட்டிங்கன்னா இப்படி ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகுது. இதில் நம்ம யாருக்கு சென்ட் பண்ணணுமோ, எந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணுமோ அந்த மெயிலை நம்ம கிளிக் பண்ணோன்னா அப்படியே சென்ட் பண்ணிடலாம். அல்லது வாட்ஸ்அப் வெப்பில் லிங்க் எடுத்து டைப் பண்ணி விட்டுடலாம். அப்படியே ஷேர் கொடுத்தோன்னா இல்லை காப்பி லிங்க் வருது, இந்த லிங்க் எடுத்து லிங்க் காப்பி ஆயிடுச்சு. வாட்ஸ்அப் வெப்பில் நம்ம யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துக்கலாம். ஆன்சர் தீஸ் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு, ஆன்சர் தீஸ் க்வெஸ்சன்ஸ் அண்ட் சென்ட் பேக் தி PDF. ஓகேயா, ஒன்லே நம்ம மெயில் பண்ணலாம் அல்லது லிங்க்கை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். சரி, வேறு வழியாக இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், டாக்ஸ் ஹோம். அந்த ஹோமில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபைல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அது இந்த இருக்குது. 1, 2, 3, 4 நான் நிறைய ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், எல்லா ஃபைல்ஸும் இங்கே இருக்குது. சரியா, ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கும் அதில் இருக்கும் ரைட்டா. நாம் இதை அதுக்கப்புறமா எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி ஷேர் பண்ணணுமோ அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். மெயிலில் ஷேர் பண்ணணுமா, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணுமா, நாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ டீச்சர்ஸ்.